மத்திய வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் தாளமுக்கம் ஒன்று உருவாகியுள்ளது என நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அதேவேளை யாழ்ப்பாணத்திற்கு கிழக்காக வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சியொன்றும் காணப்படுகிறது. இவை இரண்டும் ஒன்று சேர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அன்றைய தினமே இது புயலாக மாற்றம் பெறும். இப்புயலுக்கு ஏமன் நாட்டின் பெயரான மொச்சா என பெயரிடப்படும். இந்த புயல் எதிர்வரும் 10/5/2023 அல்லது 11/5/2023 அன்று பங்களாதேசிற்கும் மியான்மருக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயலினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் எப்பகுதிக்கும் நேரடியாக இந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியாவின் சில பகுதிகள், மன்னாரின் சில பகுதிகள், கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகள் எதிர்வரும் 11/5/2023 வரை அவ்வப்போது கனமழையை பெறும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. அத்தோடு இப்பகுதிகளின் கரையோர பகுதிகளில் நாளை முதல் காற்று 30-50 km/h என்ற வேகத்தில் வீசக்கூடும். அதேவேளை மன்னார் முதல் அம்பாந்தொட்டி வரையான இலங்கையின் வடக்கு கிழக்கு வளம், தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் மக்கள் மழையால் பாதிக்கப்படக்கூடிய செயற்பாடுகளை எதிர்வரும் 12/5/2023 வரை தவிர்ப்பது சிறந்தது என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது.